அன்பில்லாதவன் மிருகத்திற்கு ஒப்பானவன் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இது யாரேன்னு ஒருவன் சொல்லணும். ஏ மட்டம் பருத்தி வாங்கின காசு நிற்காதரா, ஏன் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்க? அப்போ ஒன்று நம்ப சொல்லணும், ஒன்று வள்ளுவன் சொல்லணும், இல்லைன்னா ஆசானாரு ஆசானுடைய ஆசி சொல்லணும். எல்லா அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அவன் சொத்து என்ன செய்வான், வீடு கட்டுவான். வீடு கட்டும் போது பக்கத்து நிலத்தை நாலடி சேர்த்து கட்டிடுவான். நிலத்தை பயிரிடும் போது பொடியை நவுத்தி போடுவான். யார் அவனுக்கு தான் கணக்கு இல்லையா, அதான் மிருகமாச்சு. அன்பில்லாதவன் மிருகத்துக்கு ஒப்பானவன். அவன் தண்ணி போடுவான், மனைவி கொடுமை செய்வான், அடிப்பான், மனைவி ஐயோ ஐயோன்ட்டு கத்த போடுவா, காதலியே விடாது. கொஞ்சமேனு கருணை இல்லாதவன் அவன் மிருகம். அன்பில்லாதவன் ஒரு மிருகம்னு வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்வான், சொத்து மலர் சொத்தெல்லாம் அபகரித்து நம்ம சுகபோகமாக இருக்க சனியை பிடிக்குதுன்னு அர்த்தம். அந்த எண்ணமே அவனை சனியை இவன் சொல்கிறான். அன்பில்லாறு எல்லாம் தமக்குரியர். அன்பில்லாதவன் மற்ற சொத்தெல்லாம் அபகரித்து கொள்வான். அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்குன்னா, இது இந்த அன்பு உணர்ச்சி இந்த வகையில் வரும். கல்வியினால் வருமோ, அல்லது சான்றூர் தொடர்பால் வருமோ, அல்லது கல்வி அது திருக்குறள் படித்தால் வருமோ, திருமந்திரம் படித்தால் வருமோ? திருக்குறள் எதை படித்தாலும் வராது. சரி, படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அன்பு உணர்ச்சி வந்ததா? இல்லை. எந்த எப்படி அவர் இந்த அன்பு உணர்ச்சி? ஒன்றே ஒன்று, புலால் மறுத்தலும் புலால் உண்ணாதிருத்தலும் உயிர்கொலை செய்யாதிருத்தலும் பசியாற்றுவித்தலும் உருகி தியானம் செய்தலும் ஆகிய இந்த பண்பை தவிர ஒருத்தனுக்கு அன்பு உணர்ச்சி வராது. பசியாற்றுவித்தல், புலால் உண்ணாதிருத்தல், உயிர்கொலை செய்யாதிருத்தல், உருகி தியானம் செய்தல் ஆகிய இந்த பண்பு இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே இருள் சூழ்ந்துடும். இதயத்தில் இருள் சூழ்ந்த இதயத்தில் பேராசி இருக்கத்தான் செய்யும். பேராசி இருந்தால் நீதி தவறுவான். நீதி தவறினால் நரகத்துக்கு போவான். நீதி தவறுகின்றவன் யார்? பேராசி உள்ளவன். அன்பு உணர்ச்சி இல்லை, நீதி தவறுவானவன். ஆசான் ஆசி இருந்தால் என்ன ஐயா, ராமலிங்க சாமிகளே, ஏன் எனக்கு வெறி பிடிக்குது, ஏன் இந்த பேராசி எனக்கு என்ன கொடுமை செய்தேன், ஏன் எனக்கு இந்த பொருள் வெறியை வந்தது, ஏன் இப்படி மனசு போராட்டிகிட்டு இருக்கு, ஏன் இப்படி வன்மனம் தந்துட்டுருக்க, நான் இப்படி உயர்வது, என்னை உயர அருள் செய்யக்கூடாதா என்று அவன் கேட்கின்றானோ அன்று வரை இதயத்தில் இருளால் உயிருக்கும். ராமலிங்க மாணிக்க வாசகா, நீங்கள்லாம் பெரியவங்களாச்சே, ஏன் என்ன போராடிட்டு இருக்கிறேன், இன்னும் குணைக்கேடு இருக்கே, இன்னும் பொருள் பிறர் சொத்தை அபகரிக்க நினைக்கிறேனே, இன்னும் பொல்லாத காமி வெறி இருக்கே, குடும் கோபம் இருக்கே, ஏன் என்ன என்னை இப்படி வச்சிருக்கே, என்ன பாவம் செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளாது, என்னை மன்னிக்காது, மன்னித்து ஏற்றுக்கொள்ளவில்லை, மா மருந்தே மரக ஜோதியே மாணிக்க வாசகா என்று கேட்கிறானோ அன்று வரை இதயத்தில் இருள்தான் இருக்கும். அந்த இருள்தான் அன்பு உணர்ச்சி, அன்பு இல்லாதவன் என்று சொல்லுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.